அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் காலண்டர் தொடர்பான ஒரு கணக்கிற்கு வந்து விடை கேட்டுக்கிறாங்க ஒரு தேர்வர். இப்போ இந்த புதிதாக வந்தவர்களுக்கு நீங்கள் கேட்டவை என்பது எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அதற்குரிய விடையை வந்து வீடியோவாக அப்லோட் செய்து அதற்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் வீடியோக்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்கள் இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனில் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் 25ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அந்த மாதத்தில் எத்தனை திங்கக்கிழமைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஒரு மாதத்தில் எந்த கிழமைனாலும் ஓகேங்களா, அது திங்கக்கிழமையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் ஒன்று 4 தடவை வரும், அப்படின்னா 5 தடவை வரும். இந்த 2 வாய்ப்பு தான் ஓகேங்களா. இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் பண்ணுறதுனால. அப்போ நீங்கள் வந்து 1, 4 இருக்கும் இல்லை 5 இருக்கும், இதான் வந்து விடை. மீதி 2 ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 25 வந்து வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எத்தனை திங்கக்கிழமை வரும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இல்லையா. சரி, இப்போ 25க்கு அப்புறம் 1 முன்னாடி எப்போ திங்கக்கிழமை வருதுன்னு பாருங்கள், இல்லை பின்னாடி எப்போ திங்கக்கிழமை வருதுன்னு பாருங்கள். அது எப்படி வேணால் செய்யலாம் ஓகேவா. சரி, இப்போ 25க்கு அப்புறம் 26 வந்து என்னது வெள்ளி, 27 என்னது சனி, 28 என்னது ஞாயிறு ஓகேவா, அடுத்து 29 என்னது திங்கட்கிழமை. ஸோ அப்போ 29 திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா. சரி, இதுக்கு முன்னாடி எப்போ திங்கட்கிழமை வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் 7 கழிச்சிக்கிட்டே போகணும் அவ்வளோதான். ஸோ அப்போ 29 7 கழிச்சிங்கன்னா 22, 22 7 கழிச்சிங்கன்னா 15, 15 7 கழிச்சிங்கன்னா 8, 8 7 கழிச்சிங்கன்னா 1. ஸோ அப்போ 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 15ஆம் தேதியும் திங்கட்கிழமை, 22ஆம் தேதியும் திங்கட்கிழமை. ஆக மொத்தம் எத்தனை திங்கட்கிழமை வருது அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 திங்கட்கிழமை வருது, அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது முதல்ல எந்த தேதியில் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து எத்தனை திங்கட்கிழமை வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு திங்கட்கிழமை எந்த தேதியில் வருதுன்னு பாருங்கள். ஸோ 25க்கு அப்புறம் 29 தான் திங்கட்கிழமை வருது நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ 29லேருந்து 7 கழிச்சிட்டே போனீங்கன்னா பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ 1ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வருது. அப்போ மொத்தம் எத்தனை திங்கட்கிழமை வருது அப்படின்னா 5 திங்கட்கிழமை வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சரி, இப்போ இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் இருந்ததுன்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க, விடையை வந்து பெறுங்கள் ஓகேங்களா. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.